அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். சுஜித்து இறந்து இனியோட 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளில் அந்த பெற்றோர்களுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு போயிட்டு கேமரா தூக்கிட்டு போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலிக்கையை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வலியை ஏன் ஏற்படுத்துது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நானும் ஒரு குழந்தைய இழந்தவன் தான். எப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா, முதல் குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக பிறந்தது, கடவுள் புண்ணியத்தில். 2வது குழந்தை வந்து ஒரு சில கவனக்குறைவினால், என்னோடய கவனக்குறைவில் மருத்துவர்களுடைய கவனக்குறைவினால் அந்த குழந்தைய வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம் 4 ஸ்கேன் எடுப்பாங்க. 4 ஸ்கேனுமே நான் ப்ராப்பராக தான் எடுத்தேன். 4 ஸ்கேன்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் தைரியமாக இருந்தோம். ஆனால் குழந்தை பிறக்கும் போதே ஒரு சில பிரச்சனைகளோடு பிறந்தது. அதை நான் வீடியோவில் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனைக்கு பிறந்து அந்த குழந்தை வந்து இறந்துடுச்சு. பிறந்து 1 மாதம் உயிரோடு இருந்து இறந்துடுச்சு. இத்தனைக்கும் 2 சிசேரியன் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு. என்னை விட என்னுடைய மனைவிக்கு தான் அதிகமான வலிகள் இருந்தது. இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குழந்தையை இழந்த ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கிற வலி வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். அதை சுரண்டி பார்க்காதீங்க தயவு செஞ்சு, அது நல்லதுக்கு இல்லை. அதை வந்து பணத்தை கொடுத்து அவங்கள சரி பண்ணிடலாம், பணத்தை கொடுத்து அவங்கள வாங்கிடலாம், பணத்தை கொடுத்து அவங்கள அந்த ஆறுதலில் இது பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யாருமே நினச்சிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பணம் கொடுத்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே பாதிப்படைஞ்சிருக்கும். என்ன தான் அவங்க வந்து இப்போ நார்மலாக எண்ணெயே எடுத்துக்குங்க, நார்மலாக 1 மாதம் குழந்தைய வந்து 1 மாதம் பிறந்து இருந்த குழந்தைய எங்களால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க, அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த குழந்தையோட விளையாடிருப்பாங்க. அந்த குழந்தைய இப்போ வந்து இந்த மாதிரி இழந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த வழியை வந்து நாம் முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மீடியாக்காரங்களும் இந்த ஒரு சில யூடியூப்காரங்களாம் போயிட்டு இந்த இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு விஷயம். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுக்காக நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்குங்க, நம்ம கவர்மெண்ட்டும் சரி, அதில் ஈடுபட்ட அந்த தீயணைப்பு வீரர்கள், அதுக்கப்புறம் மற்ற வீரர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒரு போர்வெல் போடுறதுக்கு அப்படின்னாலே ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் இதை குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருதுங்க. அது சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய கமெண்ட்ஸுங்க வந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒரு நல்லதுக்கு இல்லை. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நல்லதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு. சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 3-4 நாளுக்கு மேலே அவங்க இருந்து சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், எதுவுமே பண்ணாமல், ஒரு பாத்ரூம் கூட போக முடியாமல் இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றணுன்ற ஒரு வெறியோட அந்த தீயணைப்பு படையினர்களும் அங்கே வந்திருந்த அந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கின்னு இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, காப்பாற்ற முடியலையா, இது பண்ண முடியலையா, அதை பண்ண முடியலையான்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் 2 நாளாக வீடியோ போடாததுக்கு காரணமும் அதான். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமாக நடந்துட்டுருக்காங்க அப்படின்னும் போது நமக்குள்ளே வலி ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருந்தது. மனசு எனக்குன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் மனநிலையும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லாமல் ஒரு காரணத்தினால என்னால் ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நம்மளால் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி ரூமரெல்லாம் வந்து தயவு செஞ்சு பரவ விடாதீங்க. இந்த மாதிரி யாராவது தப்பாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், ஹைட் பண்ணுங்கள், ஹைட் பண்ணி அந்த போஸ்ட்டை தூக்கி விடுங்க, வெளியில் தள்ளி விட்ருங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து மறுபடியும் அந்த மாதிரி வதந்திகள் பரவாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் மேல் மேலே வளராமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் அதை பண்ணுவீங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும்.
அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எத்தனை பேர் என்னை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றதை நான் மறுபடியும் ஒரு வாட்டி பதிவு பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆச்சேன்னு ஆறுதல் பண்ணுறது ஒன்று, அதை கூட ஓரளவுக்கு சகிச்சிக்கலாம். ஆனால் அதை வீடியோ எடுத்து இந்த மாதிரி இப்போ ஒரு யூடியூப் சேனலில் பேர் சொல்ல விரும்பலை, அந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த அம்மா எப்படி இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க அந்த அம்மாவை, என்னவோ ஒரு அதிசயமான ஒரு பொருளை காட்டுற மாதிரி அவங்களே ஏற்கனவே நொந்து போய் நூலாகியிருப்பாங்க, அதை போய் வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதோடய வழி என்ன அப்படின்றது என்னால் கண்டிப்பாக உணர முடியும். நானும் தினந்தனம் நொந்து நூலாகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது அடுத்த குழந்தைக்கு நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப் போனாலே ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ டிஃபிகல்ட்டான மேட்டர்கள்லாம் நான் பண்ணுறாங்க, அவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்பாதீங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். வேறு ஒன்றும் நான் பெருசாக இதில் சொல்லலை. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகாமல் சாதாரணமாக சகஜமாக முடிகிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.